பீன்ஸ் கேரட் 200 கிராம் பன்னு 50 கிராம் வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பெரிய தக்காளி 4, பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் 1, இஞ்சி பூண்டு 100 கிராம், தயிர் 1 கப் எடுத்துக்கோங்க. எண்ணெய் போட்டாச்சு, பட்டை கிராம்பெல்லாம் ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சவுக்கிற வரைக்கும் வரைக்கிறோம். வெங்காயம் வடிஞ்சி தக்காளி போடலாம். தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு, பீன்ஸ் கரெக்டாக சேர்த்துக்கலாம். பண்ணி சேர்த்து இப்போ 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு சிம்ல வச்சு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடும். தயிர் 1 கப் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே அரிசி 2 கப் ஊற வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து கிண்டி விட்டுருங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 கப் அரிசி சேர்த்துருக்கேன் இந்த கப்பில். நான் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுருங்க. தோட ரொம்ப கசக்காம பிடிச்சி விட்டுருங்க. கலருக்கோசரம் அஞ்சு ஜிலேபி பவுடர் சேர்த்துக்கலாம். கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இந்த டைம்ல தான் உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். நான் உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறேன்.
சரியா இருக்கு. நான் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டதுக்கு ரெண்டே ரெண்டு மிளகா போட்டிருக்கேன். நீங்க வேணா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விடுங்க. இதுல கிண்டுறதுக்கு சிரமமா இருக்கும், அதனால அகலமான பாத்திரத்துல கொட்டிக்கலாம். சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.